நம்ம பார்க்க போகிற ரெசிபி தும்பப்பூ கீரை தொக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிட்டோம். இப்போது கடுகு பொரிஞ்ச பிறகு இப்போ நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய ஆனியன் வந்து ஸ்லைஸ் மாதிரி நீட் வாக்கில் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிடுங்க. வெங்காயம் போட்டு வெங்காயம் லைட்டாக அந்த ஸ்மெல் போன பிறகு அடுத்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம தும்பப்பூ கீரையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலர் எடுத்துடலாம். இந்த தும்பப்பூ கீரை வந்து நல்லா உணவில் சேர்த்துங்க. சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. மெயினாக சளியெல்லாம் ரொம்ப கரைச்சிரும். தும்பப்பூ கீரை சாப்பிட்டிங்கன்னா சளியை கரைக்கும். அதே மாதிரி வந்து நம்ம தும்பெல்லாம் கொஞ்சம் விலைக்கு போவோம். இது சாப்பிட்டா ஒரு இது. அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இதில் வந்து நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன். இப்போது அரை ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். நல்லா கலரி விட்டுடலாம். இது கூட வந்து நம்ம தோரம்பருப்பு வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிங்க. ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சம் தொக்கு மாதிரி வேணும், அதனால தண்ணி ஆட் பண்ணிங்க கொஞ்சமாக. இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது லைட்டாக கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுடலாம். ஒரு 3 விசில் விட்டால் போதும், ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ 3 விசில் வந்தாச்சு. இப்போ ப்ரெஷரில் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. கரெக்டாக மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள். கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் சுண்டணும். அதனால் கொஞ்சம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிம்மிலே வைங்க. தொக்கு மாதிரி வரணும். இது அப்படியே சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடுவோம். சோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபி ரூம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் தண்ணி சுண்டிகிட்டே வருது. ஒருவேளை நீங்கள் குழம்பாக கொஞ்சம் சாப்பிட போகிறீங்கன்னா தனியாகவே கிரேவியாகவே எடுத்து வச்சுங்க. இல்லை தொக்கா சாப்பிட்லன்னா இதுவாக எடுத்து தொக்காவே எடுத்து வச்சுங்க. அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் தொக்காயிருச்சு, ஆறின பிறகு கரெக்டாக ஆகிடும். அவ்வளோதான். நம்ம தும்பப்பூ கீரை குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இது குழம்புல கொஞ்சம் தொக்கு மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் கிரேவி மாதிரியும் இருக்கும். சூப்பராக இருக்கும். ஸ்மெல் எதுவும் வராது, அந்த கீரை ஸ்மெல்லு பச்சை ஸ்மெல் எதுவுமே வராது. சூப்பராக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.